டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்திக்கிறார், நேரலையை பார்க்கலாம். அழைப்பினை ஏற்று இன்று மாலை அவரும் 4 அமைச்சர்களும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின்படி ஆளுநரை அவருடைய மாளிகையிலே சந்தித்தோம். 21 மசோதாக்கள் இன்றைக்கு தமிழக அரசாலே நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 10 மசோதாக்கள் ஆளுநர் அவர்கள் ஐ வித்ஹோல்ட் அசன்ட் என்று சொல்லி அந்த மனுக்களை சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பினார்கள். உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டி 2வது முறையாக அந்த 10 சட்டங்களையும் சட்ட முன்வடிவுகளையும் நிறைவேற்றி மேதகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் மேதகு ஆளுநர் அவர்கள் அந்த 10 சட்ட முன்வடிவுகளையும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு சில சந்தேகம், அதாவது யூனியன் லிஸ்ட் என்ட்ரி 66 என்று சொல்லி ஆர்டிகிள் 7th ஷெடியூலில் யூனியன் லிஸ்டில் என்ட்ரி 66 இருக்கிறது என்று சொல்லி அனுப்பியுள்ளார்கள். அதை நாங்கள் இன்றைக்கு பேசுகிற பொழுது முதல் முறையாக நீங்கள் அனுப்புகிற பொழுதே அதையெல்லாம் குறிப்பிட்டிருந்தால் அதற்கான விளக்கங்களை தந்து அனுப்பியிருப்போம் என்கின்ற தகவல்களை இன்றைக்கு சொல்லியிருக்கின்றோம். மீதமுள்ள 8 மசோதாக்கள் ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று நாங்களே கேட்டுக்கொண்டவை அவை அனுப்பப்பட்டிருக்கின்றன. இன்னும் 2 மசோதாக்களை ஏற்கனவே ஆளுநர் அவர்கள் அவர் சித்தாபையிலும் ப்ரீ யூனிவர்சிட்டிஸுடைய தனியார் பல்கலைக்கழக சட்ட முடிவுகளை அனுப்பியிருக்கிறார். ஆக 20 மசோதாக்களும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. 1 மசோதா மட்டும் இன்றைக்கு ஆளுநரிடத்தில் வேளாண் விளைபொருள் சட்டம் அந்த சட்டம் மட்டும் இன்றைய முன்னுடிவு மட்டும் ஆளுநரிடத்திலே இன்றைக்கு நிலுவையில் உள்ளது. இது முதலாவது பகுதி. 2வது பகுதியாக இன்றைக்கு 2 முன்னாள் அமைச்சர்கள் மீது சாங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷனுக்காக அனுப்பப்பட்டு பல மாதங்களாக திரு KC வீரமணி அவர்கள் மீது 15 மாதங்களாகவும் விஜயபாஸ்கர் மீது 7 மாதங்களுக்கு மேலாகவும் அந்த கோப்புகள் நிலுவையிலே உள்ளன. எனவே அவற்றுக்கு அனுமதி தர வேண்டும். ஏனென்று சொன்னால் அது அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டு வீர விசாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட விளக்கங்களையெல்லாம் அரசு தந்திருக்கிறது என்கின்ற தகவலை சொல்லி அதற்கான அனுமதியையும் மேதகு ஆளுநரிடத்தில் கேட்டிருக்கின்றோம். அத்தோடு இல்லாமல் ப்ரீமெச்சூர் ரிலீஸ், முன்கூட்டி விடுதலை, அந்த முன்கூட்டி விடுதலைக்காக பேரறிஞர் அண்ணாவுடைய 115வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 112 கோப்புகள் முதல்கட்டமாக அனுப்பப்பட்டன. அதில் 70 கோப்புகளில் 68 கோப்புகள் 68 பேருக்கு விடுதலைக்கு அனுமதி தந்து 2 பேருடைய விடுதலை மட்டும் ரத்து செய்து 70 கோப்புகள் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. 42 முன் விடுதலை கோப்புகள் ஆளுநரிடத்திலே இருக்கின்றன. இன்னும் 7 முன் விடுதலை கோப்புகள் நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின்படி, நீதிமன்றத்துடைய உத்தரவின்படி அந்த மனு கோப்புகள் பரிசீலிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கும் முன்கூட்டி விடுதலை தர வேண்டும் என்று ப்ரீமெச்சூர் ரிலீஸுக்காக சொல்லப்பட்டது. எனவே அந்த மனுக்கள் இன்றைக்கு அந்த சேர்த்து 49 நிலுவையில் உள்ளன. அதற்கும் விரைந்து ஒப்புதல் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். எனவே இந்த 4 கோரிக்கை அடுத்ததாக தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனை பொறுத்தவரைக்கும் நீண்ட காலமாக 4 உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள், 11 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். எனவே அதற்கான விளக்கங்களையும் இன்றைக்கு சொல்லி அதற்கான ஒப்புதல்களையும் விரைந்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து இவற்றையெல்லாம் மனுவாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரிடத்தில் தந்திருக்கிறார்கள். துறை அமைச்சர்கள் நாங்கள் அதை பற்றி ஆளுநரிடத்தில் எடுத்து சொல்லி வந்திருக்கின்றோம். இல்லைங்க, அனுப்புறதுக்கு அடுத்த நாள் தெரிஞ்சிச்சு, அனுப்புறதுக்கு பிறகு இது அனுப்பப்பட்டது என்பது சொல்லியிருக்கிறார். முதல்ல அசம்பிளியில் பாஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து 2.5 வருஷம் சென்று தான் 2 பில்லு ப்ரீவியஸ் கவர்மெண்ட் 20 வருஷத்தில் 22வது வருஷத்தில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். 60 அப்போ அவர் திருப்பி அனுப்புகிறாரு, நாம் உடனே ஸ்பெஷலாக நம்முடைய சீஃப் மினிஸ்டர் தலைமையில் அசம்பிளியை கூட்டி அந்த பில்லை அனுப்புகிறேன். அது பவர் வந்து கவர்னருக்கு தான் உண்டு, அது பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை.
யூனிவர்சிட்டி பில்ஸு. கான்ஸ்டியூஷனுக்கு 1950 கான்ஸ்டியூஷன் வந்துச்சு, அதுக்கு முந்தின பில் ஏதாவது இருந்தால் பண்ணப்பலாம், இது வந்து அப்படி இல்லை. அதனால் உங்களுடைய பவரை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப லேட் ஆகும், ஏன்னா அப்புறம் ஹோம் டிபார்ட்மெண்ட் போய் அங்கே போய் வர லேட் ஆகும். இதை அரசு தான் கேட்டுரும். இவ்வளோதான் தவிர வேற என்ன, மற்ற பில்லு எல்லாம் அவங்க அமைச்சர் சொன்னது மாதிரி அந்தந்த அமைச்சர்கள் வந்த சட்டத்துறையில் அவர் சர்வீஸ் கமிஷனு இதெல்லாம் அவங்க அந்தந்த அமைச்சர்கள் சொன்னாங்க. எல்லா விவரங்கள் கேட்டு எல்லா பில்லையும் நாங்கள் தான் முதலமைச்சரும் அது சம்மந்தமாக எல்லாத்தையும் அவர் மனுவாக கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் பேசி அவங்க அப்ரூவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுக்கு மேலே கவர்னருடைய விருப்பம் அப்படிங்கிறது என்பதை இல்லை. அதாவது 10 பில்லு தான் அதில், உயர்கல்வித்துறைக்கு, மற்றது வேளாண்மை துறை இருக்கு, சட்டத்துறை இருக்கு, சர்வீஸ் கமிஷன் இருக்கு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்க்குற சர்வீஸ் கமிஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு நீங்கள் இருக்க பவரில் பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது இல்லைன்னு தான் நம்முடைய வாதம். சட்டமன்றத்தை கூட்டி திருப்பி அனுப்பிச்சாச்சு, திருப்பி அனுப்புனா கன்ஸ்டியூஷன் படி நீங்கள் கையெழுத்து போடணும், உங்களுடைய அதிகாரத்தை நீங்களே பயன்படுத்தலாம் அப்படிங்கறது எங்களுடைய விருப்பம். இது வந்து அதாவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர், ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கக்கூடியவர். அது இரண்டுமே இன்றைக்கு இந்த சந்திப்பில் தெளிவாக தெரிந்தது. சந்திப்பு சுமூகமாக இருந்தது, விடை எப்படி வருகிறது என்பதை நீதிமன்றத்தில் தான் பார்க்க வேண்டும். நல்லா நல்லா நடந்திருக்கு சந்திப்பு, அதுக்கப்புறம் தொடர்ந்து அழைத்தால் வருவோம். நாம் அவருதான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் ஆர் என் ரவியுடனான சந்திப்பு நிறைவு பெற்று வெளியே வந்து சட்டத்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் மொத்தமாக 21 சட்ட மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் ஒரு மசோதா ஆளுநரிடம் நிலுவையில் இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டதை நாம் பார்த்தோம். ஆளுநரிடம் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்த போது பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் மசோதாக்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டிருந்ததையும் பார்த்தோம். தற்போது ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் சந்திப்பு தொடர்பான அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மொத்தமாக மசோதாக்கள் தொடர்பான அனைத்தையும் மனுக்களாக முதலமைச்சர் ஆளுநரிடம் சமர்ப்பித்ததாக ரகுபதி குறிப்பிட்டதை நாம் பார்த்தோம். அதை நம் காட்சிகளின் வாயிலாகவே பார்க்கிறோம். நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் மசோதாக்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர்கள் வீரமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட தொடர்பாகவும் பேசியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மசோதா ஆளுநரிடம் நிலுவையில் இருப்பதாக அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டிருந்தார். முன்விடுதலை தொடர்பாக 49 கோப்புகள் ஆளுநர் ஒப்புதலுக்காக இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டிருந்தார். மொத்தமாக 20 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800.